ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் குயின்ஸ். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பூ டிசைன் சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு செயினில் எப்படி போடுறது, செயினில் எப்படி ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய வீடியோவை செக் பண்ணுங்கள். அதாவது ஒரு பூ டிசைன், மாங்காய் டிசைனு இதெல்லாம் போடணும்னா அது எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது வந்து ஒரு பூ டிசைனில் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிசைனில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செயின் தான். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த செயின் சுற்றி தான் இப்போ வந்து நம்ம இதில் அவுட்லைனாக போட போகிறோம். ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு டிசைன் ஆரம்பிக்கும் போது முன்னாடி நம்ம ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து ஒழுங்காக வரும். அவுட்லைன் போடாமையும் போடலாம், ஆனால் அவுட்லைன் போட்டு போட்டால் நமக்கு அந்த ஸ்டிச் அழகாக வரும். இப்போ இந்த தையல் தெரியாதுங்கிறவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி இந்த செயின் எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இதில் நம்ம வந்து எப்படி நம்ம இந்த பூவை போடலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அவுட்லைனை முடிச்சிட்றேன், அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணலாம், பூ டிசைன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதை நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த செயினை முடிக்க போகிறேன். அவுட்லைன் வந்து உங்களுக்கு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி நம்ம வந்து இந்த செயின் எப்படி ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மாதிரியே வரும். இது நான் உங்களுக்கு எடுக்கலை. பார்த்திங்கன்னா பெரிய செயினாக, அதாவது செயின்லேயே பெருசாக மேலே கொண்டுட்டு போய் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் இப்போ மேலே இழுத்துக்கணும். நூலை இழுத்து ஒரு குத்து குத்தி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குத்து குத்திட்டு திரும்ப கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரும்போது பாதியிலே நிப்பாட்டிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சின்னதாக இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா விரிவாக இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி விரிஞ்சு வரும் உங்களுக்கு இந்த டிசைனு. அதனால் எப்பயுமே கீழே நீங்கள் போடும் அந்த இதை அந்த கேப்பையும் இந்த கேப்பையும் நம்ம மறைக்கணும் அப்படின்னா நம்ம இடையில ஒரு குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போய் திரும்ப அதே மாதிரி ஒரு பெரிய செயின், அது சின்ன செயின், அப்புறம் கீழே அந்த இது கீழே அந்த தையலுக்கு நம்ம வந்துடணும். இப்படி கொண்டுட்டு போனால் தான் நம்ம அந்த மேலே உள்ள கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் குத்திட்டேன் கீழே, திரும்ப ஒரு குத்து, திரும்ப மேலே போகிறேன், திரும்ப மேலே ஒரு குத்து, பாதியில் திரும்ப வரேன், பாதியில் திரும்ப வந்து திரும்ப இன்னொரு குத்து குத்திட்டு திரும்ப பின்னாடி மேலே போகணும். போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா இதே போல் வந்தால் தான் நமக்கு மேலேயும் கீழே கரெக்டாக ஈவனாக அமையும் இந்த ஸ்டிச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை எப்படி ஃபுல்லாக நம்ம இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் இதை கிராண்ட் ஆக்கிறதுக்காக பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன். நம்ம இதோடையும் விடலாம், இதில் அவுட்லைன் வந்து இன்னொரு செயினும் நம்ம போடலாம். ஆனால் இதில் இந்த இன்னும் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். இந்த பீட்ஸ் ஒர்க்கு பேசிக் இன்னும் நான் உங்களுக்கு வீடியோ போடலை, திரும்ப நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் எல்லாம் வரும். எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, எல்லாம் கண்டிப்பாக பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே நான் கொடுப்பேன். ஒன் பை ஒன்னாக வருவேன் நான். இப்போ பாருங்கள் அதில் பீட்ஸ் எப்படி இது பண்ணுங்கிறது பார்த்துட்டே வாங்க. நீங்கள் பீட்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீட்ஸு இல்லைன்னா ஒவ்வொரு பீட்ஸாக தான் நம்ம வைக்கணும். சுகர் பீட்ஸ்னு சொல்லுவோம் அதை. சுகர் பீட்ஸ் நம்ம வைக்கும்போதே மூணு நாளாலாம் கோக்கக்கூடாது, ஒவ்வொரு பீட்ஸாக வைக்கணும். உங்களுக்காக நான் ஒவ்வொன்றா தான் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொன்று ரெண்டு 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 இல்லைனா மூணுக்கு மேலே இதை நம்ம தாண்டக்கூடாது, இல்லைனா லூஸ் ஆகிடும். இதுக்குன்னு நான் தனியாக வீடியோ போடும்போது இதுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நான் இந்த பீட்ஸ் வச்சாலே இந்த பூ அழகாகிடும். பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பீட்ஸ் எல்லாம் ஒன்று தான் வச்சுட்டு வரேன். இப்போ இந்த நான் அவுட்லைன் எப்படி இருக்குங்கிறத இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். Oh.
இப்போ பாருங்கள், நான் பீட்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு. இப்போ இதுக்கு மேலேயும் இது இன்னும் நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக பீட்ஸ் ஒர்க் கொடுத்து அடுத்து மேலே நம்ம ஜரி நூலில் அவுட்லைன் கொடுத்தா இன்னும் கிராண்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இதோடு விட்டுட்டோம்னா ஒரு ஃபினிஷிங் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம செயின் கொடுத்தோம்னா இன்னும் கிராண்டாக இருக்கும் அவுட்லைன். இப்போ பாருங்கள், அதை நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். நடுவில் பெரிய பீட்ஸு கொடுக்க போகிறேன். சுகர் பீஸு பீட்ஸுக்கு மேலே நம்ம பெருசாக இருக்கலாம் அந்த பீட்ஸ். இதோட இதை நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ போடுவேன் நான். இப்போ சென்டரில் இந்த பெரிய பீட்ஸு இது பண்ணி அதுக்கு மேலே நடுவில் ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டி விட போகிறேன் நான். இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Oh, my God.